அன்பான தமிழ் மக்களே, இது கார்த்திகைமா நெடுங்கொன்றதால் இப்போ கார்த்திகை செடிகள்லாம் பூக்க தொடங்கிடுது. சாரி, மன்னிக்கும், வளர தொடங்கிடுது. இப்போ பார்த்தீங்களா சார், இப்போ செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர தொடங்குது. எல்லா இடம் எல்லா இடத்துலையும் வளர தொடங்குது. இப்போ இந்த மாதத்துக்கு தான் இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வளர தொடங்கும். ஏனென்றால் இது வந்து முருகப்பெருமானுக்குரிய கந்த செட்டி விரதம் நடக்கிற காரணம் தான் இந்த கார்த்திகை மாதம். அன்பர்களே, இப்போ தான் செடியாக முளைக்க தொடங்கி இருக்குது. இது வந்து கொடி மாதிரி வந்து கார்த்திகை மாதங்களில் இது பூக்க தொடங்கும். அன்பர்களே, வள்ளி திருமணத்தின் போது இந்த கார்த்திகை பூக்களை பெண்கள், இதில் வர கார்த்திகை பூக்களை பெண்கள் தலையில் சூடிக்கொள்வார்கள். இப்போ அந்த அசுர என்ன சூரபத்மன் வந்து ஆயிரத்தெட்டு கண் அண்டங்களை 108 ஜுவங்களை ஆட்சி செய்வதற்காக சிவருமாட்ட வரம் வாங்கினவன். அதாவது ஒரு கண்டம் என்றாலே இப்போ மனதட்ட உச்ச அவதானம் இல்லைன்னு தான் சொல்கிறது. விஞ்ஞானிகளால் ஒரு அண்டத்தை தான் அளக்க முடியும். அளக்க முடியும்னா ஒரு அண்டம் இருக்கிறன்ற பொறுத்த வரைக்கும் தான் அவங்க கதை, விஞ்ஞானிகள கதைகள். ஆனால் அவன் 108 அண்டங்களே ஆட்சி செஞ்சவன் 108 ஜுவங்களாக. அன்புகளே, இங்கே பாருங்கள், மிகவும் நீளமான கார்த்திகை செடி வளர தொடங்கி இருக்குது. முகச்செல்வாக்கு தரும் முருகப்பெருமான், அதாவது முருகப்பெருமானை வழங்கினவர்களுக்கு முகச்செல்வாக்கும் அழகும் அதிகரிக்கும்னு சொல்லி சொல்வார்கள். இந்த முருகப்பெருமான் தமிழ் மக்களின் தமிழ் கடவுள்னு சொல்லிக்கொள்வார்கள். அசுரர்களை சிறைப்பிடித்த சூரபத்மனை முருகப்பெருமான் வெல்வதற்காக சூரபத்மனுடன் யுத்தம் புரியும் பொழுது சூரபத்மன் 108 அண்டங்களிலிருந்தும் தனது படைகளை கொண்டு வந்து முருகப்பெருமானுடன் யுத்தம் செய்கிறார். அப்பொழுது அதை எப்படி குறிப்பிடலாம் என்றால், ஒரு பட்டாணி கடலையானது ஒரு சமுத்திரத்தின் நடுவில் இருப்பது போன்று காட்சியளிக்கும். ஆனால் முருகப்பெருமானின் வேளானது அனைத்தையும் வென்று விடுகிறது. முருகப்பெருமானுக்காக 6 நாட்கள் தமிழ் மக்கள் கந்த சட்டி விரதத்தை பிடிப்பார்கள். ஆறு முருகனுடைய தலை ஆறு தலை அதுபோன்று ஆறு தலை உள்ள முருகப்பெருமானை வழங்கினால் அனைவருக்கும் ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அனைவரும் வணங்குவார்கள். வணங்கினால் உண்மையிலே அனைவருக்கு நம்பிக்கை கிடைக்கும். அதுக்கு உதாரணமாக நிம்மதி இழந்து பைத்தியக்காரம் கொடுத்திருந்த அருணாநிநாதர் அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்து பக்தியையும் கொடுத்து தன்னுடைய சன்னிதானத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் முருகப்பெருமான். அன்பா நண்பர்களே, கிருபானந்த பாரதியார் அவர்களுடைய புத்தகத்தை படித்து பார்த்தால் இலைகட்ட மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். கிருபானந்த பாரதியார் முருகப்பெருமானை மிகப்பெரும் பக்தர். அவர் எழுதிய புத்தகத்தை வாசித்து பார்க்கும்பொழுது முருகப்பெருமானின் சிறப்புகளையும் தெரிந்து கொள்வார்கள். நிம்மதியும் மனதுக்கு சாதாரணமாக வந்துவிடும். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த இறைவனை வணங்கினால் மட்டும்தான் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். மற்ற நண்பர்களே, தற்சமயம் கௌரி விரதம் நடந்து கொண்டிருப்பதால் இப்போது மயில்கள் நடமாட்டம் வெகு குறைவாகவே இருக்கும். எப்பொழுது கந்த செட்டி விரதம் ஆரம்பிக்கும்பொழுதோ அந்த நேரத்தில் மயில்களின் அகவர்களும் மயில்களின் நடமாட்டமும் மிகவும் அருமையாக இருக்கும். அப்பொழுது நான் மயில்களின் வீடியோக்களையும் போட்டு முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி சரியான நல்ல ஒரு வீடியோ ஒன்றை தருவதாக இருக்கிறேன். நன்றி நண்பர்களே.